வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியில் இருக்க வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய சிறிய அறிமுகம் எங்களுக்காக தாங்க ஐயா. என்னோட நேம் ஈஸ்வரன், என்னோட ஒய்ஃபோட நேம் வந்து தேவியா. நாங்கள் மேரேஜ் முடிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. நாங்களும் கொஞ்சம் ஒரு கஷ்டமான குடும்பம், நாங்களும் கொஞ்சம் கஷ்டமான நிலமையில இருந்து தான் அப்புறம் என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணும்போது எங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, நம்ம ஐயாவை பற்றி சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமாக நாங்கள் வந்து ஐயாவை பார்த்துட்டு இருக்கோம். ஐயாவை பார்த்தது நாள்லேருந்து இப்போ எங்களை நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னாரு, தினமும் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரோட இது எல்லாமே சொன்னாங்க. நான் ஒரு 3.5 வருஷமாக நாங்கள் ஐயாவை வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ ஐயாவை பார்த்துட்டு தரிசனம் பண்ண நாள்லேருந்து எங்களோட லைஃப் இன்னும் நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டு தான் இருக்குது. என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்குன்னு எங்களுக்காக கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஐயா. இல்லை, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கல. எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5,000, 10,000 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஐயா வந்து பார்க்கும்போது இந்த கறி சாப்பிட வேணாம், சில பூஜைகள்லாம் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. அவரை அவரை பார்த்துட்டு பூஜை பண்ண நாள்லேருந்து படிப்படியான ஒரு முன்னேற்றம், சொந்தமாக ஒரு தொழில் கிடச்சிருக்கு. ஒவ்வொரு மாதமும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-50,000 ப்ராஃபிட் மட்டுமே வருது. மேற்கொண்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நிறைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்திருக்கு. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இன்றைக்கும் அவர் ஐயாவை பார்க்குறதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓங்காரக்குடி லாசன் கடவுளாக இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஐயா, அதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க ஐயா? உண்மை, கண்டிப்பான ஒரு உண்மை. ஆரம்பத்தில் வந்து நான் வந்து அவரை நம்பலை. நானும் அவர் ஏதோ சும்மா சாப்பாடு போட்டு ஜனங்கள் எல்லாத்தையும் சும்மா சோம்பேறி ஆக்கிட்டு இருக்காருன்னு தான் நினச்சேன். நான் ஓப்பனாக பேசுகிறேன். ஆனால் நாளுக்கு நாள் அவரை உண்மையாலுமே நான் நினச்சி தியானம் பண்ணும்போது, பூஜை பண்ணும்போது, நாங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் அவர் இங்கேருந்துகிட்டே சொன்னார். ஒன்றும் இல்லை, ஒரு தடவை ஐயாவை செக் பண்ணுறதுக்காக நான் வேணும்னே குளிக்காமல் கறி சாப்பிட்டு வந்தேன். சரி, இவர் எந்த அளவுக்கு பண்ணுறாரு, எப்போதுமே மேலே கையை வைப்பார். வந்தாருன்னா என்னையும் ஒய்ஃபையும் மேலே தட்டுவார், அடித்து பேசுவார். அன்றைக்கி நான் அவரை வந்து செக் பண்ணுறதுக்காக வந்தேன். என் முகத்தை பார்த்தாரு, பார்த்துட்டு நீ கறி தின்னா விளங்க மாட்டே போன்னு சொல்லி தான் அனுப்பிவிட்டார். அதுலேருந்து எங்களுக்கு இறங்கு முகமாக தான் இருந்துச்சு. அப்புறம் திரும்ப வீட்டில் பூஜை பண்ணி நான் பண்ணது தப்புன்னு சொல்லி திரும்ப மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் தான் ஐயா எங்களை நல்லா வச்சுருக்காரு. சரிங்க ஐயா, ஓங்காரக்குடிலாசன் கடவுள் அப்படின்னு நம்புறீங்க. இந்த ஓங்காரக்குடிலாசன் கடவுள் அப்படிங்கிறத நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்களா? சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கோம், பட் ஒரு சில பேர் நம்பலை. ஒரு சில பேர் அனுபவபூர்வமாக வந்து பார்த்துட்டு இப்போ எங்கள் மூலமாக இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களும் வந்து இப்போ நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, தினமும் பூஜை பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம். அது ஒரு சில பேர் நம்பலைனாலும் ஒரு சில பேர் நம்புகிறாங்க, நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்னென்ன தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? என்னென்ன தொண்டுகள்னால், இப்போ ஐயாவை பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்திட்டையுமே சொல்லிட்டு நம்ம ஓங்காரக்குடியில் ஆஸ்தானோட கொள்கைகள் எல்லாத்தையுமே நிறைய பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு தினமும் கறி சாப்பிடுவாங்க. இப்போ நிறைய பேர் எல்லாம் திருந்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவே பெரிய தொண்டாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஓங்காரக்குடியில் ஆசான் அப்படின்னா யாருன்னே தெரியாத மக்களுக்கு ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? இல்லை, கண்டிப்பாக ஐயாவோட கொள்கைகள் வந்து நாடு முழுக்க கண்டிப்பாக பரவும். கண்டிப்பாக இல்லை, எந்த வித மாற்றமும் இல்லை. சைவநறி வந்து உலகம் முழுக்க பரவணும். கண்டிப்பாக அது கண்டிப்பாக. ஏன்னா மக்கள் வந்து ஒரு மாயை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஐயாவோட போதனைகள் கேட்கும்போது கண்டிப்பாக உலக மக்கள் எல்லாம் திருந்துவாங்க. நல்லபடியாக மழை வரும், உலகம் நல்லாயிருக்கும். ஐயா நிறைய அறிவுரைகள் சொல்லிட்டு வராங்க, அதில் என்னென்ன நீங்கள் அறிவுரைகள் கடைபிடிச்சிட்டு வரீங்க ஐயா? அதில் முக்கியமான அறிவுரைகள் வந்து பிற உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது. அதை நான் முக்கியமாக அதை ஃபாலோ பண்ணுறோம். பிற உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வரக்கூடிய வருமானத்தில் நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணணும். அதை எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது பெரிய ரொம்ப பெரிய விஷயம் தாங்க ஐயா. அந்த அன்னதானம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் மனசுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? அந்த அன்னதானம் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு நிம்மதி ஏற்படுதுங்களா, இல்லை எப்படி இருக்குங்க ஐயா? இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நிம்மதியான ஒரு லைஃபு. அந்த அன்னதானம் பண்ணும்போது நம்மளோட பாவங்கள் எல்லாமே நீங்கன்னு சொல்லி ஐயா பல தடவை சொல்லியிருக்காங்க. அது பெரிய திருப்தி ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட கஷ்டங்கள்லாம் நீங்கி ஒரு நல்ல லைஃபுக்கு போயிட்டு இருக்கோம். மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐயா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போகும்போது என்னை பற்றி வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, பௌர்ணமி பூஜையில் என்னை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இலங்கை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐயாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து போகும்போது என்னை இலங்கையிலேருந்து வர சொன்னவங்க அங்கே நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாங்க. நான் அவருக்காக இங்கேருந்து அவ்வளோ திங்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் மாட்டிட்டேன் அங்கே போயிட்டு.
அவர் என்ன பண்ணார், என்னை கூட்டு போய் ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு என்னோடய திங்ஸ்லாம் வாங்கிக்கிறத சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க. நான் இலங்கை போகிறதுக்கு முதல் நாள் வந்து ஐயாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருந்தேன். அப்போ ஐயாவோட ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு எனக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆயிடுச்சு, உங்களை ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தேன் பட் இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கே ஐயா படத்தை பார்த்துட்டு நான் அப்படியே பூஜை பண்ணிவிட்டு அழுதுகிட்டு இருந்தேன். இங்கே நம்ம ஊர்லேருந்து வந்த சில பேர், சிவகாசிலேருந்து வந்த சில பேர் என்ன பிரச்சனை, அதாவது நம்மளோட ஸ்லாங் அவங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ் பேசுகிறோம் அவங்க சிங்களம் பேசுவாங்க, அங்கே நான் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஊர் ஆளுங்க அங்கே வந்து என்ன பிரச்சனை, அங்கே உதவி செஞ்சவங்க பேர் வந்து சிவா சரவணன், ரெண்டு பேருமே பேர் ஒற்றுமையாக அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சில பிரச்சனைகள்லாம் கேட்டாங்க, இதேமாதிரி என்னை வர சொல்லி நம்ம வச்சு ஏமாற்றிட்டாங்க, இவங்களுக்காக நான் இவ்வளோ திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் ஏமாந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கும்போது, அப்புறம் நம்ம ஊர்லேருந்து வந்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி ஐயாவோட ஆசீர்வாதத்தால் ஹெல்ப் பண்ணி என்னோடய திங்ஸ் எல்லாமே விற்று கொடுத்து கையில் காசு கொடுத்து இந்தமாரி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நம்பி ஏமாற வேணாம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி நான் இன்னமும் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஐயாவை நம்பிட்டு போனேன், ஏமாற்றம் இல்லை, நல்ல கூட சக்ஸஸ்ஃபுல்லாக நம்பினா எந்த ஒரு விஷயத்துலையும் ஏமாற்றம் இல்லை அப்படிங்கிறத சொல்ல வரீங்க ஐயா. லைஃப்பில் வந்து என்னோட பெரிய திருப்பமான இது அங்கே இலங்கையில் போய் தான் கிடச்சிது, ஐயாவை நம்பி போனேன், கடைசி வரைக்கும் அவர் என்னை கைவிடலாம். கண்டிப்பாங்க ஐயா, ஐயாவை நம்பினா யாரையுமே ஐயா கைவிட மாட்டாங்க. ரொம்ப நன்றி. ஓங்காரக்குடியில் ஆசானை நம்பி எந்த காரியத்தில் இறங்கலாம், எந்த காரியத்திலையும் தைரியமாக இறங்கலாம் அப்படிங்கிறத நம்ம அன்பரோட அனுபவத்திலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அரங்கன் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி.